بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر இஸ்லாத்தில் இல்லாத முத்தலாக்கு சட்டம் என்ற ஒன்றை இருப்பது போன்று காட்டி அவசர தடை சட்டத்தை வந்து மத்திய அமைச்சரகம் வந்து அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றது. இஸ்லாத்தில் வந்து பெண்களுக்கு உரிமைகள் பறிக்கப்படுகின்ற மாதிரி, இஸ்லாத்தில் பெண்களை வந்து கொடுமைப்படுத்துகின்ற மாதிரி, இஸ்லாத்தில் பெண் உரிமையை எடுக்குகின்ற மாதிரி இவர் ஏதோ இஸ்லாமிய பெண்களுக்கு உரிமையை கொடுக்குகின்ற மாதிரி ஒரு பாசாங்கை காட்டி இந்த சட்டத்தை போட்டிருக்கின்றார். உலகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குகின்ற சட்டம் ஒன்று இருக்கு என்று சொன்னால் அது இஸ்லாமிய சட்டம் தான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஒவ்வொரு நாளும் மக்களை வாட்டி வளைக்குகின்ற இந்த மத்திய மோடி அரசு, நான் ஆட்சிக்கு வந்தால் பேங்கில் ஒவ்வொரு மக்களுடைய பேங்கிலையும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன், பேசுறது எல்லாமே பொய், போற போக்கில் ஏதாவது எனக்கு வாக்குறுதி அள்ளி விட்டுட்டு போயிருது, நாட்டில் முக்காவாசினால் நாட்டில் இருக்கிறது கிடையாது. இந்த மோடி இஸ்லாமிய பெண்கள் மீது அக்கறை காட்டுகின்றன்னு சொன்னிய, நாட்டு மக்கள் மீது அக்கறை காட்டுறியா? ஒரே ராத்திரியில நோட்டு செல்லாதுன்னு சொன்னீங்க, சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மக்கள் செங்கல் சுமந்து கல்லு சுமந்து ரோட்டோரத்தில் பிளாட்பாரம் வியாபாரம் பார்த்து சிறுக சிறுக சேர்த்து வைத்த 50-100 மாத சேர்த்து வைத்த 500 வாத்தால் 1000 வாத்தால் காலையில பாக்கலாம், 500 வாத்தால் செல்லாது, 1000 வாத்தால் செல்லாது. பேங்குடைய வாசல்ல மக்கள் கூட்டம் கூட்டமாக காத்து கிடந்தார்கள். எதற்கு? தான் வேர்வை துளி சம்பாதிச்ச அந்த காசை மாத்துறதுக்காக வேண்டி. கால் கருத்து 100க்கும் மேற்பட்ட மக்கள் பேங்குடைய வாசல்ல செத்து மடிந்தார்கள். அப்பமெல்லாம் உனக்கு இறக்கம் வரலையா மக்கள் மீது? சீடு வட்டி மீட்டர் வட்டி மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பெட்ரோல் வேலை கூடுத, ஒவ்வொரு நாளைக்கும் ₹1, ₹2, ₹3, ₹55 ஒரு லிட்டர் பெட்ரோல் இருக்கும் போது இவர்கள் கொந்தளித்தார்கள். இன்னைக்கு ₹86, ₹87 பெட்ரோல் விலை, டீசல் விலை, அது நெருக்கத்துல நம்ம நினைக்கிறோம் ஏதோ பெட்ரோல் விலை தானே ஏறுது, விலைவாசி உயர்வு. அன்றாடம் மக்கள் அன்றாட காட்சிகள் இன்னைக்கு பட்டினி பசுமாக கிடக்கிற நிலை. இந்த பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து எத்தனை மக்கள் குரல் கொடுக்கின்றார்கள்.
இஸ்லாமிய மக்களுடைய பிரச்சனையா? இது இந்திய நாட்டுடைய மக்கள் பிரச்சனை. நாட்டு மக்களை பாதுகாப்பான், நாட்டு மக்களை பாதுகாப்போம் என்று நாட்டு மக்களை இது போன்ற காரியத்தினால் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிற அரக்கன் மோடி எத்தனை இடங்களில் போராட்டம் நடக்குங்க. பெட்ரோல் விலையை குறைப்பா, இது தாங்காதுப்பா. பெட்ரோல் விலை கூடுச்சுன்னா லாரி வாடகை கூடும், ஆட்டோ வாடகை கூடும், பஸ் வாடகை கூடும். அன்றாட விலைவாசி, அன்றாட பொருட்கொடிய இது தாறுமாறுவா கூடும். பத்திரிகை அறிவிச்சிட்டான், லாரியுடைய வாடகை 25% கூட. ஏன்னா கடைக்காரர் கையில் கொடுப்பாரு, தக்காளி ஒரு கிலோ 20 ரூபான்னா 30 ரூபா ஆக்குவாரு, கத்தரிக்காய் 40 ரூபான்னா 50 ரூபா ஆக்குவாரு. 200 ரூபாய் பட்ஜெட்ல குடும்பத்தை காலம் கழித்த மக்கள் இனி 300 ரூபாய் தேவைப்படும். கொஞ்சம் நெஞ்சமா நாங்க இதுல வேற புதிய இந்தியா, புதிய இந்தியா சபலாடு விட்டுக்கிட்டு இருக்கான். என்ன புதிய இந்தியா? ஜிஎஸ்டி என்ற பெயர்ல மக்களை நசுக்கினிய, இதற்கு பேர் புதிய இந்தியாவா? விவசாயிகள் செத்து மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். விவசாயிகள் என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் வந்து தன்னுடைய கடனை தள்ளுபடி பண்ணுவதற்கு பலகட்ட போராட்டம் நடத்துறார்கள். இந்தியாவில எல்லா மாநிலத்திலும் அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் டெல்லியில போய் போராட்டம் நடத்துறான். எப்படி நடத்தாங்க? அவனும் எப்படிதான் நடத்திப்போம். இந்த மோடி பார்க்க மாட்டாரா? இவர் நம்ம மீது கருணை காட்ட மாட்டாரா? நம் கருணை தள்ளுபடி பண்ண மாட்டாரா என்று சாப்பிடாம போராட்டம் பண்றாங்க, தண்ணி குடிக்காம போராட்டம் பண்றாங்க, மொட்டடிச்சு போராட்டம் பண்றாங்க, சட்டைய கிளட்டி போராட்டம் பண்றாங்க, கோமணமா போராட்டம் பண்றாங்க. அதை சண்டால பாவி நிர்வாணமாக போராட்டம் பண்ணாங்களே, எந்த நாட்டிலேயாவது இருக்குதா இது? நாட்டுடைய அரசாங்கத்திட்ட தனக்கு சலுகை கேட்டு, தனக்கு உயிர் வாழ்வதற்கு வாழ்வாதாரத்தை கேட்டு, அந்த நாட்டுடைய வளத்தை கூட்டக்கூடிய அடிப்படை அஸ்திவாரம் விவசாயம். அந்த விவசாய மக்கள் நிர்வாணமா போனாங்களே, அம்மனமா போனாங்களே, அதை கொஞ்சம் கூட ஏறிட்டு பார்க்கலையப்பா, அதை திரும்பி பார்க்கலையே. அதை பாராளுமன்றத்தில் பொணத்தை மாதிரி பொணமாகத்தானே இருந்த பார்க்கலையே. இதுக்கு அவசர சட்டம் கொண்டு வந்தியா? அவசர சட்டம் இதுக்கு கொண்டு வரணும். எல்லாத்தையும் விட இன்னைக்கு மதுவினால சாராயத்தினால மக்கள் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. முஸ்லிம் பெண்கள் மீது அக்கறை என்ற பெயர்ல இன்னைக்கு இஸ்லாமிய விரோத போக்கை நீ கையில் எடுத்திருக்கிற. ஆனா இந்த நாட்டு உள்ள இந்திய நாட்டு மக்களுடைய இந்த சாராயத்தினால நம் நாட்டும் நாட்டுல வந்து எத்தனையோ குடும்பங்கள் நடுரோட்ட நிக்குத. சாராயத்தை குடிச்சு செத்து செத்து இன்னைக்கு எத்தனை ஆண்கள் செத்து மடுகின்றார்கள். அதனால எத்தனை பெண்கள் கணவனை இழந்து நிற்கிறாங்க, எத்தனை தாய்மார்கள் குழந்தை இழந்து நிற்கிறாங்க. நேத்துங்க நேத்து நடந்த சம்பவம், திருநெல்வேலியில சிறை காவலர் ஒருத்தர் வந்து பைக்ல போறாரு, அவருடைய டியூட்டி முடிஞ்சு பைக்ல போறாரு, யார கொண்டாட்டியும் கை குழந்தையும் போட்டுக்கிட்டு பைக்ல போய்கிட்டு இருக்கிறாரு. எதிரில் ஒருத்தர் சாராயத்தை குடிச்சிட்டு பைக்ல வேகமா வந்து அடிக்கிறான். இவர் ஒழுங்க போறாரு, தன் மனைவி 2 வயசு குழந்தைய அழைச்சிக்கிட்டு பைக்கில போறாரு. ஒரு சிறை மத்திய பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையுடைய சிறை காவலர் எதிரில் சாராயத்தை குடிச்சிட்டு வந்த பைக்கில வேகமா வந்து மோதுகின்றான். அந்த இடத்திலேயே சிறை காவலர் இறந்து போறார். அந்த கை குழந்தை உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பெண் ரோட்ல ஒரு மடியில செத்து போன புருஷனை போட்டுக்கிட்டு, இன்னொரு மடியில உயிருக்கு போராடுகின்ற குழந்தைய போட்டுக்கிட்டு அந்த தாய் கதறுகின்றார். எத்தனை பெண்கள் தாலி அறுத்து ரோட்ல நிக்கிறாங்க இந்த சாராயத்தினால.
நாட்டு மக்கள் கொத்து கொத்த இந்த சாராயத்தில் செத்து மடிறாங்களே. எங்க மோடி, நீ இதுக்கு அவசர சட்டம் போட மாட்டியா? நீ மக்கள் மீது கருணை, மக்கள் மீது கருணை என்று இஸ்லாமிய பெண்கள் மீது கருணை சொல்றீங்க, நாட்டு மக்கள் மீது கருணை இல்லாத உனக்கு என்ன இஸ்லாமிய பெண்கள் மீது கருணை? உனக்கு இதுக்கு தரப்பா நீ அவசர சட்டம் போடணும்? பள்ளிக்கூடத்துல காலேஜ் வாசல்ல, பள்ளிக்கூட வாசல்ல சாக்லேட் வைப்பான், முட்டாய் விற்பான். இப்ப என்ன விற்கிறா தெரியுமா? கஞ்சா சாக்லேட், கஞ்சா சாக்லேட். பள்ளிக்கூடத்துடைய வாசல்ல காலேஜ் போற பசங்க காலேஜ் முடிச்சிட்டு திரும்பும் போது ஓட்டு பாட்டோட இன்னைக்கு படிக்கிற பசங்க வர்றான். அப்ப இளைஞருடைய வாழ்க்கையை நாசமாக்குற, குடும்பத்தை சீரழிக்கிற, பெண்களை நடு ரோட்ல கொண்டு வருகின்ற இந்த மது விளக்கை நீ அமுல்படுத்தினியா? சரியான சாப்பாடு இல்ல, அரசாங்கம் சரியா சாப்பாடு தர மாட்டேங்குது. நாட்டை பாதுகாக்கிற ராணுவ வீரருக்கு சோறு இல்ல, சரியான உணவு இல்ல. சட்டத்தை மதிக்கிற ஒரு சட்டத்தை மதிக்கின்ற ஒரு மதிப்பு இவர்கிட்ட கிடையாது. இதுக்கு எடுத்தாலும் வாய் கொழுப்பான பேச்சு மட்டும் இருக்குது. மதிக்காம ஜனநாயகத்தை மதிக்காம ஏன் கோர்ட்டுடைய நீதிபதியை மதிக்காம தப்பு தப்பா பேசுற காட்சி பத்திலாம் எச்சு ராஜா ஒத்திருக்கிறான அரக்கிருக்கேன். அவன் அரக்கிருக்கேன்னு சொல்றதா இல்ல முழுக்கிருக்கேன்னு சொல்றதா தெரிய மாட்டேங்க. நேரத்துக்கு ஒரு பேட்டி பேசிட்டு இருக்கலாம், பேசுறதெல்லாம் பேசும்போது அவசியமா பேசிடலாம். ஹைகோர்ட் ஆகுது, மயில் ஆகுதுங்க. நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் நீதிபதிகள் நீங்க எல்லாம் உயிரோட இருக்கிறீங்களா? சட்டத்தை பேணி பாதுகாக்கிற வக்கீல்கள் எத்தனை காவல்துறை அதிகாரியை பேசலாம், சட்டையை கலட்டுவாங்க. வச்சு ராஜா சாதாரண சின்ன அதிகாரி இல்ல, உயிர் அதிகாரி. அந்த உயிர் அதிகாரி சொல்றாரு, சார் ஹைகோர்ட் உத்தரவு சார், இந்த வழியில போகக்கூடாது சார், இது வந்து சட்டம் ஒழுங்கு ஏற்படும் சார், இந்த பாருங்க சார் ஆர்டர் அப்படின்னு அந்த போலீஸ் உயிர் அதிகாரி சொல்றாரு. அதுக்கு எச்சிராஜா சொல்றேன், ஹைகோர்ட் ஆவது மயிராவது போயா, உன் சட்டையை கலட்டுவேன், உன் பேண்டை கலட்டுவேன், போலீஸ் நாங்க உன சட்டியோட ஓட விடுவேன். இப்படிலாம் பேசுறாங்க. அடே நாட்டுடைய பாதுகாப்பு காவல்துறை தானே? அடே காவல்துறை இல்லைன்னா நீ வீட்டுல நிம்மதியா தூங்க முடியுமா? இன்னைக்கு நம்ம எல்லாருமே வீட்டுல நிம்மதியை தூங்குவது காரணம் என்ன? சட்டம், சட்டம் ஒழுங்கு. காவல்துறை அதிகாரிகள் கோர்ட்டு கொண்டு போய் போய் தண்டிக்கின்ற நீதிபதிகள், இதுதான் நமக்கு பாதுகாப்பு. நாட்டில் உள்ள மக்களுக்கு நமக்காக வேண்டி வெயில கடக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள், இரவு பகலமாக நேரங்கால பார்க்காம டூட்டி பார்க்கிறாங்க. அந்த காவல்துறை அதிகாரியை பார்த்து சட்டையை கலட்டுவேன், உனக்கு அறிவு இருக்காயா, உனக்கு லஞ்சம் நான் தாரையா அப்படின்னு இந்த மெண்டப்பைய எச்சு ராஜா சொல்றான். உனக்கு லஞ்சம் நான் தர்றேன், உனக்கு எவ்வளவு வேணும் பாருங்க. அப்ப என்ன சொல்றான், லஞ்சம் நானும் கொடுப்பேன், லஞ்சம் நீ வாங்கன்னு காவல்துறை அதிகாரிய கேவலப்படுத்துறான். இப்ப இவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிற இவனை இந்த கோர்ட்டும் இந்த காவல்துறையும் இந்த நீதிபதியும் இந்த காவல்துறையும் விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்க்கறீங்கன்னா என்னங்க அர்த்தம்? இந்த கருணாசி எதை சொன்னாராம், கருணாஸ் அவனத்துக்கு உள்ள போட்டாங்க எடப்பாடி அப்படின்னு எடப்பாடியை பத்தி இதை பேசிருக்கிறான். சரி தப்பு பண்ண யாராவது தப்புக்கு போடணும்,
நம்ம நியாயப்படுத்தி பேசல. சட்ட ஒழுங்கு கெடுக்கிற மாதிரி ஜனநாயகத்துக்கு எதிராக, சட்டத்துக்கு எதிராக யாரு பேசுனா உள்ளத்துக்கு போடணும். இல்ல கருணாசன் உள்ளத்துக்கு போட்ட மாதிரி எச்சு ராஜா உள்ளத்துக்கு போடணுமா போடக்கூடாதா? என்ன செய்யறான்னா, இவன்ட்டு ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு என்பதற்காக வேண்டி நாட்டுடைய சட்டத்தை மீறது, ஜனநாயகத்தை மீறது, நீதிபதி நீதிபதிய சட்டத்தை வந்து காலுக்கு துச்சமாக மதிப்பு என்ற வாய் செவரான பேச்சுகள் நாட்டை கேவலப்படுத்துகின்ற காரியத்தை வார்த்தையிலும் செயலிலும் இந்த பிஜேபி அரசு அரசாங்கம் எழுச்சியது செய்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் மக்களுடைய விரோத ஆட்சி, மக்களுடைய விரோத ஆட்சியை செய்கின்ற இவர்கள் இந்த நாட்டில் முஸ்லீம்களும் இந்துக்களும் அண்ணன் தம்பியாக இருக்கிற இந்த ஒற்றுமையை மாமன் மச்சனாக இந்த நாட்டில் இந்துக்களும் முஸ்லீம்களும் எப்படி இருக்கிறோம்? நம்மகிட்ட பகம உண்டா? நம்மகிட்ட வெறுப்பு உண்டா? இன்னைக்கு முஸ்லீம்களை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இந்து நண்பர்கள், இந்து மக்கள் எடுங்க அவங்களுக்கு நிறைய நண்பர்கள் முஸ்லீம் நண்பர்கள். மாம மச்சனாக அப்பு என்று பேசக்கூடியவராக, தாத்தா பேர் என்று பேசுகின்றவராக, சாச்சா மகன் என்று பேசுகின்றவராக இன்னைக்கு இந்த தேசத்துல முஸ்லிம்களும் இந்துக்களும் கிறிஸ்துவனும் ஒற்றுமையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஒற்றுமையை குலைக்கிற வகையில, கலவரத்தை ஏற்படுத்துகின்ற வகையில இந்த பிஜேபியுடைய போக்கு போய்கொண்டிருக்கின்றது. அதுக்குத்தான் இன்னைக்கு சரியத்துடைய சட்டத்தில் இந்த மோடி கை வைத்து பார்க்கின்றார். இந்த மோடி கொஞ்சம் கொஞ்சமாக சரியத்து சட்டத்தில் இஸ்லாத்துல ஏதோ பெண்களுக்கு உரிமை இல்லாத மாதிரி, அதை இஸ்லாத்துல பெண் வந்து படிச்சு பார், குரான வந்து படிச்சு பார். ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் முடிக்கும் பொழுது இஸ்லாம் எப்படி சொல்லு தெரியுமா? திருமணத்தை வந்து வாழ்க்கையின் ஒப்பந்தம் என்று சொல்லுது. ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கும் போது அந்த பெண்ணை அடிமையா பார்க்காத, வாழ்க்கை ஒப்பந்தம் பார்ட்னர்ஷிப், ரெண்டு பேருக்கு சரிசம பங்கு. முன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லக்கும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். ஆண்களே பெண்கள் உங்களுக்கு ஆடை, பெண்களே ஆண்கள் உங்களுக்கு ஆடை, உங்கள் நீங்கள் இந்த வாழ்க்கையில ரெண்டு பேரும் சரிசம உரிமை. ஒரு ஆண் ஒரு பெண்ணை வேண்டாம் என்று சொன்னால் விவகாரத்து இருக்கு. எப்படி தலாக்கு 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 என்று இந்த வார்த்தை கிடையாது. தலாக்கு 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 என்று மூணு இல்ல 3000 தடவை சொன்னாலும் அது ஒரு தடவை தான். அந்த ஒரு தடவையை கூட திருமணம் முடியாது. 3 மாசம் காத்திருக்க வேண்டும். அதுக்கு இடையில ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க, சண்டைய சரி பண்ணிக்கிட்டாங்க, மனக்கசப்பு போயிடுச்சு, சேர்ந்து வாழுங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை வருது, அதுக்கப்புறம் தலாக்கு, அதுக்கப்புறம் 3 மாதம் காத்திருக்கணும். அந்த 3 மாதத்துல ரெண்டு பேருக்கு மத்தியில சமாதானம் ஆயிடுச்சு, ஒத்து போயிருச்சு, சேர்ந்து வாழுங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை, 3வது தலாக், 7வது மாதம் அவன் சொல்கின்ற அந்த தலாக்கு தான், அதுல தான் திருமணம் ரத்தாகும், திருமணம் முடிவுக்கு வரும், தலாக்கு செல்லும், விவகாரத்து அங்க செல்லுபடியாகும். ஒரே நேரத்துல ஒரே நிமிடத்துல கடிதத்துல போன்ல மெயில்ல இதுல தலாக்கு 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 என்று சொன்னால் செல்லாது என்று குர்ஆன் சொல்லுது. அது கூட எப்படி தெரியுமாங்க? ஒரு புருஷன் பெண்டாட்டிய தலாக்கு என்று சொல்லும் போது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீதமான 2 சாட்சிகளை வைத்துக் கொள்ள வேண்டும். லெட்டர்ல சொல்ல முடியாது, போன்ல சொல்ல முடியாது, மெயில்ல சொல்ல முடியாது, யார்ட்டையா சொல்லி அனுப்ப முடியாது. நீ தலாக்கு சொல்றாண்டா, 2 சாட்சியை வச்சு தலாக்குன்னு சொல்லு. அந்த தலாக்குங்கிற வார்த்தையில திருமணம் ரத்தாகாது, 3 மாசம் காத்திருக்கணும். சேரக்கூடிய வாய்ப்பை வந்து இஸ்லாம் அப்படி கொடுக்கு. ஆனா இவ இஸ்லாத்துல இல்லாத சட்டத்தை இங்க மார்க்கத்துல கடையாளப்பா, இது
அட எங்க குர்ஆன்ல கிடையாது, எங்க ஹதீஸ்ல கிடையாது, எங்க மார்க்கத்துல இல்லாத ஒரு சட்டத்தை தலாக்கு தலாக்கு தலாக்குன்னு சொன்னா உடனே விவாகரத்து ஆண் பெண்ணை வேண்டாம் என்று சொன்ன தலாக்கு ஒரு பொண்டாட்டி புருஷனை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய தகுதியை இஸ்லாம் கொடுக்கு. சாராய முடிச்சுட்டு போன புருஷனா இருக்கிறான், தண்ணி அடிச்சுட்டு இருக்கான், ஆண்மை இல்லாம இருக்கிறான், பண்ணி அடிச்சு பிள்ளைய அடிக்கிறான். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷ, இது இஸ்லாத்துல கிடையாது. உனக்கு தண்ணி அடிச்சுட்டு பிரச்சனை பண்றாங்க, ஆண்மை இல்லாம இருக்கிறாங்க, குடும்பத்தை பராமரிக்கிறான், பராமரிக்காம இருக்காங்க, வேண்டாம் என்று சொல்லி ஜமாத்துடைய முன்னிலையில கூட அல்லாஹை நம்புகின்ற கூட்டம் உங்களை பார்க்கும் போது தெரியும். என்னதான் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இது நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒன்றை சொல்லிக்கிறோம். எங்கிட்ட வந்து ஒரு பலமான ஒரு ஆயுதம் இருக்கு. காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், கூடியிருக்கிறவங்க, இந்து மத சொந்தங்கள், நியாயத்தை பேசுகின்ற நடுநில மக்கள், ஒன்றை தெரிஞ்சுக்கிடுங்க. ஏதோ முஸ்லிம்கள் கிள்ளிக்கிற இவங்க தொடச்சதான் நினைக்கிறீங்க. எங்கிட்ட ஒரு பலமான ஒரு ஆயுதம், அந்த ஆயுதத்துக்கு முன்னால் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒன்று திரண்டாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன ஆயுதம் தெரியுமா? அதே துப்பாக்கி கிடையாதா, வெடிகுண்டு கிடையாது, பீரங்கி கிடையாது, கல்லு கூட கிடையாது. நாங்கள் நம்புகின்ற அல்லாஹ் என்ற ஆயுதம், அதை தெரிஞ்சுக்க. நடு ராத்திரில 3 மணிக்கு எழுந்திருச்சு, தகச்சத்து இரவு தொழுகை, இரவு தொழுகை தொழுது, யா அல்லாஹ் ஃபன்சுருனா அலல் கௌமில் காஃபிரீன், ஃபன்சுருனா அலல் கௌமில் காஃபிரீன், இந்த அயோத்திய மோடியை, இந்த சன் பரிவார் கும்பலை யா அல்லாஹ் நீ பார்த்துக்கொள் என்று கண்ணீர் விட்டு அழுதம்னா காவிகள் இருக்கிற இடம் தெரியாமல் போகும். சன் பரிவார் கும்பல், இந்த நாட்டை துண்டாட நினைக்கிற தேச துரோகிகள், இந்த RSS என்ற வந்தேறி நாய்கள் இருக்கிற இடம் தெரியாமல் போகக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ்வுடைய சட்டுக்கு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிடுங்க. நாட்டில் எவ்வளவு மக்கள், எவ்வளவு பிரச்சனை இருக்கு. சாராயத்துல அழியிறான், விலவாசில சாகுறான், நசுங்குறான், நாட்டுல பெண்கள் தனியா போக முடியல, கற்பழிப்பு ஆங்காங்க நடக்கு. இப்பங்க 2 நாளைக்கு முந்தி, 3 நாளைக்கு முந்தி மகாராஷ்டிரால விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடக்குங்க. அந்த சதுர்த்தி ஊர்வலத்துக்கு பந்தலுக்கு பின்னால 13 வயசு பெண்ணை அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துல கலந்து கொண்ட RSS இளைஞர் கற்பழிக்கிறான். 13 வயசு பிள்ளைய விநாயகர் சதுர்த்தி பந்தலுக்கு பின்னால கற்பழிக்கிறான், கற்பழிச்சு கழுத்தை நெரிச்சு அந்த சிறுமியை கொள்ளுகின்றான். எவ்வளவு நாட்டுல பிரச்சனை இருக்கு. நாட்டுல மக்கள் எல்லாம் இன்னைக்கு பொருளாதாரம் இல்லாமல் நசுக்கி சின்ன பின்னமா கடன் வட்டியில மூழ்கி செத்து கொண்டிருக்கின்றார்கள். அதை சரி பண்ண வழி இல்லாம அதையெல்லாம் மறைக்கிறதுக்கு எங்க மக்கள்கிட்ட வந்து ஓடி ஒன்னா இப்ப வெறுப்பாயிட்டு செத்தா பரவாயில்ல போட்டுப்பா, இது எப்படா செத்து போவான், மக்கள் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த BJP அரசை துடைப்பதற்கு, தூக்கி எறிவதற்கு நாட்டு மக்கள் துடிக்கின்றார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? வெள்ளையன் இந்த நாட்டை எப்படி கொடுமைப்படுத்தினான் நாட்டு மக்களை, ஆங்கிலேயர்கள் எப்படி நாட்டு மக்களை கொடுமைப்படுத்தும் போது இந்து மக்களும் முஸ்லிம் மக்களும் கிறிஸ்தவ மக்களும் அவதிக்கு ஆளானார்கள், சிறுத்தைக்கு ஆளானார்கள், நசுக்குனா. அதை எதிர்த்து முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் பாகுபாடு இல்லாமல் வெள்ளையனை விரட்டி அடித்தும் அவனுடைய துப்பாக்கிக்கு முன்னால் நம்முடைய முன்னோர்கள் நெஞ்சை காட்டினார்கள். எப்படிப்பட்ட நிலைமை வருதுன்னா, வெள்ளையன் எப்படி நாட்டு மக்களை குடும்பப்படுத்தினானோ அதை விட அதிகமா இந்த மோடி அரசு, இந்த சல் பரிவார கும்பல் நாட்டு மக்களை நசுக்கிட்டு இருக்கிறான். என்ன சொல்ல வர்றா? எப்படிப்பட்ட நிலைமை எதிர்பார்க்கிறோம்னா, வெள்ளையனை எதிர்த்து நாட்டை விட்டு விரட்டி அடிப்பதற்கு எப்படி இந்து மக்களும் முஸ்லிமும் கை கோர்த்தார்களோ
அதே மாதிரி நிலை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாட்டிலே உருவாகின்ற நிலை காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது. அப்படித்தான் வரப்போகுது. இந்து மக்களும் முஸ்லிம் மக்களும் கை கோர்த்து இந்த மக்களுடைய ஆட்சியை, மக்களுடைய மக்களை நசிக்கின்ற இந்த ஆட்சியை விரட்டக்கூடிய காலம் நெருங்கிட்டு இருக்கு. தெரியுதவனுக்கு ரிசல்ட் போகுது. அப்ப என்ன செய்யறாங்க, ஏதோ இந்துக்களை பாதுகாக்கிற மாதிரி, முஸ்லீம்களை நசுக்கிற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு ஒரு சட்டத்தை என்ன செய்யறாங்க, அமல்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இது போன்ற சட்டத்தினால எங்க முஸ்லீம் மக்களுடைய, ஏன் ஹெச் ராஜாவுடைய பாசல பேசுறாங்க, எங்க முஸ்லீம் மக்களுடைய கோர்ட்ட கூட கிழிக்க முடியாது. அவ்வளவுதான். இனிமே இருந்து இதுக்கு பேர் இருந்து ஹைகோர்ட், இதுக்கு பேர் இருந்தது ஹைகோர்ட். எங்களுடைய ஹைகோர்ட்ட கூட கிழிக்க முடியாது. அதை தெரிஞ்சுக்க, ஏன் உள்ளத்துல ஈமான் இருக்கடா, உள்ளத்துல ஈமான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், ஷரியத்தை காப்பதற்கு, அல்லாஹ்வுடைய சட்டத்தை காப்பதற்கு, சட்டத்தின் மீது யமால் கை வைக்க வந்தான் என்று சொன்னால் முஸ்லீமுடைய பணத்தின் மீது தான் வர முடியும். அதை தெரிஞ்சுக்க, எங்க மக்களுக்கு இதனால் ஏற்படுகின்ற பிரச்சனையோ துன்பங்கள் துயரங்கள் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு எங்கள் இறைவன் மறுமை நன்மை தருவான், மறுமை எங்களுக்கு கூலிய கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக தனியார் சட்டத்தில் ஏன்பா கை வைக்கிற நீ, அதே 300 தனியார் சட்டம் இருக்கு, அது 4 தலைப்பா முஸ்லீமுக்கு, 4 சட்டத்தில் முஸ்லீமுக்கு எத்தனை தனியார் சட்டம் இருக்கு, அதை கை வைப்பியா நீ? என்ன சாமியார், அகோடி சாமியார் இருக்கார்ல, அகோடி சாமியார் நிர்வாணமாக போயிருக்க அனுமதி கொடுக்கு, நிர்வாணமாக ஆணை இல்லாமல் அகோடி சாமியார்கள் போறதுக்கு சட்டம் இருக்கு. இது அசிங்கமான சீல் தரங்க, இதுல கை வைக்க வேண்டியது நீ, இதுல கை வைப்பியா? அவங்கவுங்க மன வழிபாடு அவங்களுக்குரியது, லக்கம் தீவுக்கு மொழியது, உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு. நாட்டுடைய சட்டத்தை பாதுகாத்து கிளக்குற மாதிரி, நம்ம நாட்டுடைய ஜனநாயகத்தை கெடுக்கிற மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லு. நாட்டுடைய சட்டத்தை கெடுக்கிற மாதிரி இஸ்லாமிய சட்டம் இல்லையப்பா, இன்னும் சொல்ல போறா இருந்தா குர்ஆனுடைய சட்டம் நாட்டுடைய சட்டத்தை மதிக்கிற மாதிரி இருக்குது. நாட்டுடைய மக்களை பாதுகாக்கிற வகையில, நாட்டுடைய மக்களுக்கு நிம்மதியை கொடுக்கிற வகையில குர்ஆனுடைய சட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த மோடி அரசாங்கம் அவனுக்கு ஏதாவது பாதிப்பு வர போதெல்லாம், மக்கள்கிட்ட ஏதாவது கடுமையான எதிர்ப்பு வர போதெல்லாம் முஸ்லீம்களை கை வைப்பதுதான் இவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வேண்டியது. அதாவது முஸ்லீம்களை கை வைத்து மக்களை திசை திருப்பதுதான் இவருடைய வேலை. 42,000 கோடி ரபேல் ஊழல் வழக்கு, 42,000 கோடிங்க ரபேல் ஊழலுங்க. 1,000 கோடிக்கு மேல ஆட்டையை போட்டு மண்ணையே போனோம்ல, அவனை பிடிக்க முடிஞ்ச வழக்கு 500 ரூபாய் 1,000 ரூபாய் கடத்தை கொடுத்து விவசாய போட்டு அடிக்கிறான். 500 ரூபாய் 1,000 ரூபாய் தலை முடிக்க போல சொல்லி விவசாய போட்டு அடிக்கிறீ. 2015 12,000 விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்கிறான். 2015 மட்டும் 12,000 விவசாயிகள் உலக சரித்திரத்தில் நம்ம இந்திய நாட்டில் இதுவரையும் இது போன்று நடக்கவே இல்லை. அப்ப இந்த மாதிரி அதிருப்திய திசை திருப்பதற்கு இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது, இஸ்லாமிய சட்டத்தின் மீது, ஷரியத்தின் மீது கை வைக்க நினைத்தால் அதுக்கு ஒரு காலம் இஸ்லாமிய சமுதாயம் ஒரு காலம் அதற்கு அடி பணியவே பண்ணாது. நாங்கள் அடி பண்ணுவதும், நாங்கள் அஞ்சுவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே என்பதை சொல்லி எங்களுடைய கண்ணன உரையை முடித்துக் கொள்கின்றோம். வாஹர் தேவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மத்தியில் ஆளுகின்ற மக்கள் விரோத ஆட்சி செய்கின்ற மோடி அரசாங்கம் நாட்டு மக்களை பாதிக்கின்ற வகையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றது. இன்னைக்கு பெட்ரோல் விலை உயர்வினால், மக்கள் வந்து விலைவாசியின் உயர்வினால் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. மதுவினால் இன்னைக்கு மக்கள் கொத்து கொத்தாக செத்து மடிந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய இந்திய நாட்டில். இதையெல்லாம் தடை செய்வதற்கு அவசர சட்டம் கொண்டு வராமல்
இதையெல்லாம் நிறுத்துறதுக்கு தலை சட்டம் கொண்டு வராமல் இஸ்லாமிய ஷரியத்து சட்டத்தை இல்லாத தலாக்கு சட்டத்தை முத்தலாக் தடை சட்டம் என்ற அவசர சட்டத்தை மத்திய அரசு இயக்கிக் கொண்டிருக்கின்றது. சட்டசபையில் அதுக்கு அங்கீகாரம் கொடுக்குது. இது வந்து மக்களுடைய அதிருப்தியை பொறுத்து கொள்ள முடியாமல் திசை திருப்புகின்ற வேலையாகத்தான் இந்த மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் சரியத்து சட்டத்தில் மோடி அரசாங்கம் கை வைக்கும் என்று சொன்னால் அது இஸ்லாமியுடைய குணத்தின் மீதுதான் நடக்கும். எல்லா மாவட்டத்திலும் ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம்.